ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேண்ட் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம செஞ்ச ஒரு அறுவடையை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் செடியை பற்றி பார்க்கலாம். கத்திரிக்காய் செடியில் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. ஒன்று மண் கலவை, இன்னொன்று பூ பூக்கும் ஆனால் காய் பிடிக்காது. இந்த ரெண்டுத்தையும் தவிர்க்கணுன்னா ஒரே விஷயத்தை செஞ்சால் போகிறோம். அதாவது மண் கலவையை நம்ம கரெக்டாக மண் கலவையை கரெக்டாக நம்ம தேவைப்படாத அளவுக்கு வச்சா போதும். அதே மாதிரி பராமரிப்பு இருந்தால் அந்த பூ உதிர்வதை நம்ம தடுக்கலாம். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, புளிச்ச தயிரில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பூ பூத்துருக்க மேலே தண்ணியை தொளிச்சு விட்டா, அந்த தயிரும் தண்ணியும் கலந்ததை தொளிச்சு விட்டாலே பூ உதிராமல் காய்கள் நல்லா காய்ச்சி ஒரு நல்ல ஒரு அறுவடையை நமக்கு தரும். நான் அப்படி தான் இந்த செடியில் ட்ரை பண்ணேன். எனக்கு ரெண்டு காய் கிடச்சி, இன்னும் மற்ற செடியில் எனக்கு இன்னும் பூவே வரலை. அடுத்து தான் நம்ம சுரக்காயை பற்றி பார்க்கலாம். சுரக்காயை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீர் சத்து அதிகமாக இருக்கும் இந்த காயில். இப்போ குண்டாக இருக்கவங்க இந்த காயை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க இது ஈஸியாக உடல் மெலிவாகி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒல்லியாயிடுவாங்க. அதனால் இந்த காய் மார்க்கெட்டில் ரொம்ப சேல்ஸ் போகும். இதுலேருந்து ஒரே ஒரு காய் மட்டும் தான் எனக்கு கிடச்சி, அதுதான் பீர்த்தங்காய். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பீர்த்தங்காயை பற்றி, பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதனால் இந்த வீடியோவில் நான் பீர்த்தங்காயை பற்றி அவ்வளோவா சொல்லணுன்னா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அறுவடை தந்ததுலேயே நிறைய அறுவடை தந்தது இந்த பீர்த்தங்காய் தான். நான் நினச்சதுலேருந்தே அதிகமாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் என்ன பாதிப்பு, வெள்ளை பூச்சிகள் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படியெல்லாம் அதில் நான் அழகாக தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் செடியில் அப்படி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் பண்ண அறுவடை. இது கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு இது ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஏன்னா நாமளே ஒரு விதையை போட்டு நம்மளே அதை அறுவடை பண்ணி நம்மளே அப்படி ஒரு சந்தோஷத்துக்கு ஆதரவு வைக்கிறதுனா ரொம்பவே பெருசு தாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் சந்தோஷம் அடைய நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.